இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை பற்றிய சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் மறுபடியும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கோவிஷீல்டு வேக்சின் தயாரித்தப்போ அதனுடைய பக்க விளைவுகள் வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கோ அல்லது ரெண்டு பேருக்கோ அல்லது மூணு பேருக்கோ தான் வரும்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். உலக சுகாதார நிறுவனமும் அவர்களுடைய ஆராய்ச்சியை ஏற்றுக்கொண்டு இந்த வேக்சினை வந்து மக்களுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி அப்ரூவலும் கொடுத்தாங்க. அதன்படி தான் வந்து உலகம் முழுவதும் இந்தியாவிலும் பெரும்பாலும் கோவிஷீல்டு வேக்சின் கொடுக்கப்பட்டன. இந்தியாவிலே கோடிக்கணக்கான டோஸ் கொடுக்கப்பட்டன. நானும் கோவிஷீல்டு தான் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய குடும்பத்துக்கும் கோவிஷீல்டு தான் எடுத்துக்கிட்டோம். ஆகவே மக்கள் வந்து இதனுடைய லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த இரத்த கட்டியும் சரி, இந்த மூளையை பாதிக்கும் குல்லியன் பாரே சின்ரோம் என்ற ரெண்டாவது சைடு எஃபெக்ட் இதுவும் சரி, வந்தால் மூணு நாளைக்குள்ளேருந்து 21 நாளைக்குள்ளே தான் வரும். அதுக்கு தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நாம் ஊசி போட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆகவே கோவிஷீல்டுனால் இனிமேல் இரத்த கட்டி வருமா அல்லது வேறு ஏதாவது மாரடைப்பு வருமா என்று மக்கள் வந்து அனாவசியமாக பீதி அடைய வேண்டாம். எது வந்தாலும் 20-21 நாளைக்குள்ளே வந்தாகணும். நாம் ஊசி போட்டு வருடங்கள் கடந்து விட்டது. ஆகவே கோவிஷீல்டுனுடைய பக்க விளைவுகள் வந்து இப்போ வரும் என்று நினைத்து மக்கள் யாரும் அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம். அந்த ஊசியை போட்ட ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன், என் குடும்பத்துக்கும் ஊசி போட்டிருக்கேன். ஆகவே நான் அந்த ஊசியை பற்றி முழுவதும் படிச்சுட்டு தான் போட்டேன். ஆகவே அனாவசியமான பயங்கள் வந்து மக்கள் மத்தியில் வேண்டாம். இதனால் வந்து லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. சைடு எஃபெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி, ஒன்று ரத்த கட்டி, இன்னொன்று குலின் பாரே சின்ரோம். இது ரெண்டும் வந்தால் 3-21 நாளைக்குள்ளே வரும். நம்ம ஊசி போட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. மறுபடியும் சொல்கிறேன், தயவுசெய்து அச்சம் வேண்டாம். இதன் பின்னணி மட்டும் நான் சொல்கிறேன். இங்கிலாந்து ஒரு சிறிய கண்ட்ரி, சிறிய நாடு. இங்கிலாந்தில் தான் இந்த தடுப்பூசியை இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சாங்க. ஆகவே இங்கிலாந்தில் முதல்ல இந்த ஊசியை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போது இங்கிலாந்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஊசியினுடைய விளைவுகள்னால ஒரு 81 இறப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லி, அதில் 51 பேர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு ஆடி சென்று கொண்டிருக்கிறார்கள். காம்பன்சேஷன் கேட்டு கம்பெனி மேலே கேஸ் போட்டு வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து இதனுடைய பின்னணி. இந்த வேக்சினை வந்து வெறும் கமர்ஷியல் ரீசனுக்காக மட்டும் அவங்க வித்ரா பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும். அவர்கள் கொடுத்த டாட்டா சரியா இல்லையான்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கே நமக்கு என்ன பொறுப்புனா, ஒன்றிய அரசு வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சாகணும். இந்தியாவில் எத்தனை கோடி மக்களுக்கு வந்து கோவிஷீல்டு போட்டார்கள், அதில் யார் யாருக்கு எவ்வளவு பேருக்கு பக்க விளைவு ஏற்பட்டது, அந்த பக்க விளைவுகளால் நிரந்தர பாதிப்பு ஏதாவது இருந்ததான்னு சொல்லி ஒரு விளக்கமான அறிக்கையை வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னா, மக்கள் வந்து இந்த வீண் பயத்துக்கு ஆளாக மாட்டார்கள். இதை ஒன்றிய அரசே நான் எனது வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். உலக சுகாதார நிறுவனம் கணக்குப்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட 4.5 கோடி மக்களுக்கு வந்தது. அதில் வந்து 534,000 பேர் கோவிட் வியாதினால் இறந்துருக்காங்க. ஆனால் வேக்சின் போட்டதுனால நம்ம லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றியிருக்கிறோம். ஆனால் இந்த வேக்சின் போட்டதுனால யாருக்காவது பக்க விளைவு ஏற்பட்டதா என்ற சரியான கணக்கு எனக்கு தெரியல. இந்த சரியான கணக்கை ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னா மக்களுக்கு எந்தவித பயமும் இருக்காது. இதை ஒன்றிய அரசு நமக்கு கண்டிப்பாக செய்யணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.